தமிழ்நாட்டில் ஒமைக்ரான் தொற்றை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஒமைக்ரான் தொற்றுக்கு சிறப்பு வார்டு அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த ஒமைக்ரான் சிறப்பு வார்டை திறந்து வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் சிகிச்சை முறைகள் குறித்து மருத்துவர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இதைத் தொடர்ந்து சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் செயல்பட்டு வரும் வாரும் எனப்படும் கோவிட் கட்டுப்பாட்டு மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது மருத்துவ நிபுணர்கள் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அதிகாரிகளிடம் ஒமைக்ரான் தொற்றை தடுப்பதற்கான பணிகள், எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டறிந்தார். இந்த ஆய்வுகளின் போது அமைச்சர்கள் துரைமுருகன், மா சுப்பிரமணியன், சேகர்பாபு, மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எழிலன், காரம்பாக்கம் கணபதி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இதனிடையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், ஒமைக்ரான் தொற்று பரவாமல் தடுப்பதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் முடுக்கிவிட்டுள்ள அதே வேளையில், அஞ்சுவது அஞ்சலே அறிவார்ந்த செயல் என்பதால் அதனை எதிர்கொள்ள தயாராக இருப்பதற்கான ஏற்பாடுகளை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் டிஎம்எஸ் வளாகத்தில் ஆய்வு செய்ததாக தெரிவித்துள்ளாா்.